இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட். அத வேற திரும்ப திரும்ப சொல்றாங்களே. தி மெயின் டாஸ்க் பயங்கரமா இருக்கு போதே. சொல்லி சொல்லியே பயமுறுத்துறாங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த டாஸ்க் அமைய போகுது. ஆஹா. பல பொருளை வச்சு நீங்க டிஷஸ் செய்ய போறீங்க. மியூசிக் போடுறா. பல பொருள். ஆனா ஒரே ஒரு பொருள் வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். அந்த பொருள் இதோ ஏதோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான மெயின் டாஸ்க். கேரியர் மீல் டாஸ்க். அப்படினா அப்படினா கேரியர்ல நீ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். நாங்க எல்லாம் ஏல போட்டு சாப்பிடணும். இவ்ளோ சாப்பாடு யாரா எடுத்து போவாங்க? நான் சொல்றேன் அப்புறம் இரு. ஒரு அக்கம்பனிமெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அது ரைஸா இருக்கலாம், பூரியா இருக்கலாம், சப்பாத்தியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒரு ரைஸ் ஐட்டம், அது கூட மூணு கறி, அந்த ஸ்டேபிள் இல்லாம மூணு மெயின் டிஷ். இந்த நாலு டிஷ்ஷை நீங்க வந்து கேரியர் மீல்ஸ்ல போட்டு எங்களுக்கு வாழை இலையில பரிமாற போறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு அவங்களுக்கு 2 அட்வான்டேஜ். அதில் முதல் அட்வான்டேஜ், 5 டீம் குக் பண்ண போகுது. இதில் ஏதாவது 2 டீம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டஃப்னு நினைக்கிற 2 டீம் நீங்கள் அவங்களுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டை மாற்றலாம். டஃப்பான ஒரு இன்க்ரீடியன்ட் கொடுத்து அந்த கேரியரில் அவங்க அதை வச்சு சமைக்கணும். ஸோ பவித்ரா, ஃபர்ஸ்ட் அந்த 2 டீம், எந்த 2 டீமை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் டஃப்பான டீம் வந்து மாஸ்டரும் ஷக்கீரா மேமும் தான். இவங்க டஃப்பா? ஏமா நீயே போய் பேசலாம்ல. பவி எந்துடி என்னன்னு செய்யிறது? அஸ்வின் என்னோ பெண்குட்டி மனசுலயோ இந்த லாயோ என்ன அம்மே? ஏ பாப்பா, ஊர் பாசத்தை காமிச்சு ஒண்ணா சேர்றீங்களா? பாவுச்சி, இது யார் கொடுக்க போறீங்க? அது என்னது? அது முதல்ல டில் லீவ்ஸ். இப்ப இந்த இந்த இன்கிரிடியன்ட யாரு கொடுக்கணுமோ அந்த டேபிள் வச்சு வந்து. ஏ எங்க பக்கம் வந்து வாணடி, அது என்னனே தெரியாது நீ சிவாங்கி. போட்டு பாவம்.